Hello friends, ellarkum vanakkanga. Innikku indha video la nama enna paakaporom appadina superana aloo paratha recipe danga paakaporom. Idhu vandu nama usually maavu pesenjittu appuram masala vachi stuff panni pandra method illama konja different ah paakaporom. Indha mari aloo paratha seiyradhu rombave easy. Vaanga idhu eppadi pandradhu appadina video la paathu therinjikalam. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை மசித்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்ச உருளைக்கிழங்கை, இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கை வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கிரேட்டர் வச்சு கூட திருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மட்டும் வேணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூடவே நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவு சேர்த்துக்கங்க. இப்போ மாவு சேர்த்தாச்சு, இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான், டோட்டலி ஆப்ஷனல். அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் தான் இருக்கும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடிசாக நான் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்குலேருந்து வர்ற தண்ணியிலே வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்குலேருந்து வர்ற தண்ணினால் மாவு ரொம்ப தண்ணியாயிடும். இப்போ உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாவு வந்து ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்குல உள்ள ஈரப்பசைக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அவங்க அவ்வளோக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். ஆனால் நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவும் சேர்க்கலை. இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மாவு வந்து காஞ்சி போயிடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அழுத்தி பிசைச்சிக்கோங்க. அப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா உருட்டியாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி வச்சுருங்க அப்படியே. இப்போ இதில் காஞ்சி போகாமல் இருக்க மேலாப்பில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுடலாம். யூஸ்வலாக நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா துணி போட்டு தான் மூடி வைப்போம். ஆனால் இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால அந்த கலர் வந்து துணியில் அப்சர்வ் ஆயிரும். அதனால் துணி சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ நல்லா எல்லா சைடும் எண்ணெய் தடவியாச்சு. இனி இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அரை மணி நேரம் போல் ஊறினா போதும், அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப உள்ளே அமுங்கி போயிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அதுவே நீங்கள் கையில் எடுத்து அமுத்துனீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு நான் கொஞ்சம் போல் டஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கங்க மாவு வச்சு. நம்ம எல்லா சைடும்
பச்சை மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால நம்ம தேய்க்கும் போது மாவு வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி மாவில் டஸ்ட் பண்ண சொல்கிறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாவு தனியாக பிசைஞ்சிட்டு மசாலா தனியாக செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் மாவை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி திரும்ப தேய்ப்போம். அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா வந்து வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். மாவியோட எல்லா பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா நல்லாவே பரவி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து தேய்ச்சாச்சு, இனி நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் திக்னஸில் வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு, இதில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டதும் இதில் எண்ணெய் தேய்க்காதீங்க, ஒரு சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது திருப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக ஒயிட் ஸ்பாட்ஸ் தெரியும், அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் தேய்ச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, லைட்டாக இந்த மாதிரி மேலாப்பில் தடவி விட்டுக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறனால இந்த கலரில் இருக்குது. ரெண்டு சைடும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது, நம்ம அப்படியே பிளெயினாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா என்னையை கேட்டிங்கன்னா என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வெறும் தயிரில் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கூட தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க வேலை. நம்ம மாவு தனியாக மசாலா தனியான்னு செய்யாமல் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். மசாலாவும் பார்த்தீங்க அப்படின்னா மாவோட எல்லா பகுதியிலையும் பரவி இருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு, டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த பரோட்டா சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவிட்டு ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நிறையா பேர் வந்து ஆலு பரோட்டா சேர்த்துக்கவே யோசிப்பாங்க. நானே பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜஸில் ஆலு பரோட்டாவா அது சரியாக வருமா, டேஸ்ட் இருக்குமா, அப்புறம் அது வேலை வேறு ஜாஸ்தியே அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. நம்ம சப்பாத்தி செய்யணும்னு நினச்சிட்டோம், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சாச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சுதுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து சப்பாத்தியாக தேய்ச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து தோணிடும், நம்ம பிளெயின் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கிறேங்க. இனி இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆலு பரோட்டா வந்து நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க.